हलो फ्रेंड्स इनकी वीडियो 30 रूपा रोज प्लांट एंत मण एपी नो एपड़ेल परामिकला एपी वाला पी पाक वीडियो कोसा पाक नम चल सब्सक्रेबिको वांग वीडियो को रोज प्लांट पर இது வந்து பட்டன் ரோஸ் பக்கத்தில் இருக்கிறது. இது பட்டன் ரோஸ், இது பாருங்க, இது பட்டன் ரோஸ். இது வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் ஒரு சுற்று பெருசு. இது வேறு செடி, இது வேறு செடி. ஆனால் இதுவும் பட்டன் ரோஸ் தான், ஆனால் கொஞ்சம் மீடியமாக ஒவ்வொரு பூ பூக்கும் அந்த மாதிரி தான் இது. ஏன்னா நம்ம வாங்கும்போது இந்த அளவுக்கு தான் இருந்தது. நம்ம வளரும் போது தான் பார்க்கணும். இது நம்ம வாங்கும்போது எனக்கு ஒரு ஒரு மொட்டை தான் இருந்தது இதில். இப்போ இது பாருங்க, பிளாக் ஆகிடுச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன மணல்னாக்கா கொஞ்சமாக வந்து மணல் காஞ்ச சாணம், அதாவது மக்கனை மாட்டு சாணம் போட்டுட்டேன். நம்ம செம்மண், அதாவது நம்ம தோட்ட மண்ணே தான், பழைய மண் எடுத்து மூணுமே கலந்து வேப்ப முன்னாக்கு போட்டு இது நட்டிருக்கேன். ஏன்னா எப்படி நட்டிருக்கோன்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு பொருள் வேப்ப முன்னாக்கு எதுக்கு போடுறோன்னா சாயலுக்குள்ள பூச்செல்லாம் வராமல் நல்லா வளரும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு, இப்போ இது சின்ன பாட்டு, நீங்கள் எவ்வளோ அளவு இதில் போடுறது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வேப்ப முன்னாக்கு போட்டுட்டு எல்லா இது பண்ணி இது இது சின்ன தொட்டி இந்த அளவுக்கு நீங்கள் அரை செம்மண், அரை மணல், கொஞ்சமாக கம்போஸ்ட்டு ஏதாவது நீங்கள் மாட்டு சாணமோ ஏதோ ஒன்று கலந்துக்கலாம். அதாவது எல்லாருக்கும் மாட்டு சாணம்லாம் கிடைக்காது. அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த மாதிரி டீ தூளோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு கலந்து கூட நீங்கள் நட்டுக்கலாம். நான் வந்து இதில் மாட்டு சாணம் போட்டு தான், அதாவது மக்கனை எருவு போட்டு தான் இதில் நட்டிருக்கேன். ஏன்னா எப்படி நட்டிருக்கோன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இப்போ தான் நட்டு கொஞ்ச நாள் ஆகுது. உடனே நம்ம வந்து ஒரு 3 மந்த்துக்காவது அதிகமாக எரு கொடுக்கக்கூடாது. இது இந்த மாதிரி தான் நம்ம வச்சு வளர்க்கணும். ஏன்னா அதிகமாக நம்ம எரு கொடுத்தா சின்ன செடி, இது ரொம்ப வாங்கும்போதே 30 ரூபா ரோஸ் பிளாட்டு சின்ன செடியாக தான் வரும். சில இதில் வந்து ஒரே ஒரு குச்சி இருக்கும், சில செடியில் வந்து 2-3 ஸ்டெம் இருக்கும். அது பாருங்கள், 2-3 பிளாட்சஸ் இருக்குது இதில். இது கூட குட்டி குட்டியாக இது பாருங்க, இது வந்து நம்ம நட்டதுக்கப்புறமா மொட்டு வந்தது பாருங்க, மொட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி நம்ம வளர வளர நம்ம வந்து இப்போவே அதிக அதிகமாக எரு கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த மண்ணு தான் அவ்வளோதான், வேப்பம்னா கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ அதாவது இப்போ இன்னொரு தளிர் போட்டு வளர வரைக்கும் நம்ம வந்து 3 மந்த் வரைக்கும் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அடிக்கடி எரு கொடுத்துட்டு பெரிய செடிக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. ரைஸ் வாட்டர் விடலாம். நம்ம அதிகமாக எரு போட்டால் சின்ன செடி அதிகமாக சத்து எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும், செடிக்கும் பாதிப்பாகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மக்களை மாட்டு சாணம் போட்டால் நல்லா செடி நல்லா வளரும் சொல்லிட்டு. அது மட்டும்தான் இந்த சாய்க்குள்ளே இருக்குது. நம்ம பழைய மண்ணில் எப்படி கம்போஸ்ட் இருக்கும், கம்போஸ்ட் மண்ணு பழைய மண்ணில் சேர்த்துருக்கோம், அதில் நட்ட செடி தான் இது. இப்போ நம்ம இதுக்கு எந்த எரு கொடுக்க தேவையில்லை, நல்லாவே மொட்டு போட்டு இது பாருங்க, மொட்டு கூட வந்துட்டு பூ பூக்க போகுது. இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம இந்த பூ பெருசாகணும், இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் வளர நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எருவெலாம் போடக்கூடாது. 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்து தண்ணி மட்டும் விட்டுட்டு பூ எந்த சைஸ் பூக்குதோ அந்த சைஸை எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா பட்டன் ரோஸ் சின்னதாக தான் பூக்கும், கொஞ்சம் இது வந்து மீடியமான சைஸ் பட்டன் ரோஸ், இது கொஞ்சம் பெருசாக தான் பூக்கும். நம்ம இன்னும் கூட சின்ன செடினால சைஸ் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய செடியானவங்க நம்மளுக்கு ஒரு சின்ன சைஸ் கிடைக்கும். நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரு கொடுக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி தான் வளர்க்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.